ஹாய் காய்ஸ், ஆண்டி அங்கல் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, உலகமெங்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் வந்திருக்கிற படம் தான் ராயன் தனுஷ் அவர்கள் இயக்கத்தில், நம்ம பெரியபாய் அவர்களுடைய இசையில் வந்திருக்கிற படம் தான் உசுரேங்கிற வார்த்தை வச்சு இந்த படத்தை நகைப்பேற்ற முடியுமா. நம்ம பெரியபாய் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு, இந்த படத்துலேயும் சம்பவம் பண்ணியிருக்காருங்கிறது என்னென்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வேற கதைகள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவியூவில் கொஞ்சம் சின்ன ஸ்பாயிலர்ஸ் அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கீப் தட் இன் யுவர் மைண்ட். அண்ட் இப்போ நம்ம ரிவியூக்குள்ளே போகலாம். Let's go. Roast-a? Review-a? Padam nalla irukka illaya? Discussion-a? Idhellam oru padama. ராயன் இந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, சின்ன வயசுல தனுஷோட அம்மா அப்பா வந்துட்டு அவர் விட்டு போயிடுறாங்க. அதனால அவரோட தம்பிங்க ரெண்டு பேரையும் அப்புறம் கை குழந்தையா இருக்கிற துஷார் அவங்களையும் அவங்க தான் வளர்க்க வேண்டிய ஒரு சூழலை, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஊரை விட்டு ஊரை வந்து சென்னையில வசிக்கிறாங்க. ஸோ சென்னையில அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது செல்வராகவன் அவர்கள். அது சின்ன வயசு போச்சு. பெரியாலாம் வந்த பிறகு தனுஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு ஃபுட் ட்ராக்ல ஒரு குக்கரா இருக்காரு. மொத தம்பியான சந்தீப் கிஷன் அவர்கள் வித்து விட்டா இருக்காரு, ஆனா யங்ஸ்டருங்கிற பேரை சுத்திட்டு. ஸோ ரெண்டாவது தம்பி வந்துட்டு காளிதாஸ் அவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. அப்புறமே துஷாரா வந்துட்டு வீட பாத்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஃபேமிலி நல்லா போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தனுஷ் அவர்கள் நடிப்பை பத்தி. அது சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த கருத்தும் இல்லை, எப்போதுமே அசால்ட்டா நடிச்சிட்டு போவாரு. ஆனா இது ஒரு 50வது படம். சோ 50வது படம்ங்கிற பட்சத்துல அவர் தான் டைரக்ஷனும் கூட. சோ ரொம்ப இதாவது ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணாம அவர் ரொம்ப அண்டர் பிளே பட்டு மத்தவங்க எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்காரு. அதுதான் ஒரு டேரக்டருக்கு உண்டான அழகம். தனுஷ் ஏச ஆக்டரோட தனுஷ் ஏச டேரக்டர் இந்த படத்துல பயங்கரமா ஷைன் பண்றாரு. ஏன்னா அந்த படத்துல எக்கச்சக்கமான ஒரு ஸ்டெல்லிங் காஸ்ட், அந்த காஸ்ட் எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லாவே நடிக்க வச்சிருக்காரு. எஸ்பெஷலி துஷாரா, சந்தீப் கிஷன் அண்ட் செல்வராகவன் இந்த மூணு பேர் வந்துட்டு பிச்சு பேட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அது அவுட்புட் கொடுக்கறது நம்ம தனுஷ் தான். ஸோ அதனால நல்ல ஆக்டிங் வாங்கியிருக்காரு கூட சொல்லலாம். ஐ திங்க் பாப்பாண்டிக்கும் அந்த படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட். ஏன்னா பாப்பாண்டி வந்துட்டு ஒரு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான படம், இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் ராயன் படம். ஸோ அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு வெர்சட்டாலிட்டி காமிச்சிருக்காரு, நல்ல ஒரு டைரக்ஷன். ஸோ எல்லா நடிகரும் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு நல்ல மாஸ் பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் பற்றி பேசியாச்சு. இந்த படம் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான கதை தான், ஒரு ரிவெஞ்ச் கதை. ஸோ ரிவெஞ்ச் கதைக்கு என்ன தேவை? அழுத்தமான ஒரு ஸ்கிரீன் பிளே, அப்புறம் பயங்கரமான நடிகர்கள் தேர்வு, அது நடிகர்கள் தேர்வு நடிக்க வச்ச விதங்கள். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறது இந்த படத்துக்கு தனிப்பட்ட ஒரு அழகு கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் பக்கா பண்ணால் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பயங்கரமாச்சு. எஸ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் was too good. I can have நல்லா ஆச்சு கூட தான் சொல்லலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் was too good. எல்லாரும் அதான் சொல்லிட்டு. ஏன்னா தனுஷ் அவர்கள் டேரக்டரா இருக்கனால என்ன அப்படி பண்ணியிருக்காரு பார்த்தா, ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஸ்கிரீன் பிளே. நீங்க துரை செந்தில்ராஜ் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம், அப்புறமே தான் கதைக்குள்ளே போவார். அதே பாணியில் இங்கே இருக்காரு. அட் த சேம் டைம் ரா ரோஸ்டிக் ஆகிய வெற்றிவாரன் அவர்கள், தன் ஆசானோட வெற்றிவாரன் அவர்கள் டேட்ஸ் அந்த படத்துல பார்க்க முடியுது. தனுஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு மிக்ஸ் ஆஃப் துரை செந்தில்ராஜ் வெற்றிவாரன் கூந்து கலகியிருக்காரு கூட சொல்லலாம். அப்புறமேல ஓம் பிரகாஷ் அவர்களோட ஒளிப்பதிவு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அந்த படத்துல வந்துட்டு டில்ட் எல்லோ அண்ட் ப்ளூ டிண்ட் வச்சுதான் அந்த படத்தோட கலர் டோன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரா அண்ட் கிரிட்டிக்கு வந்துட்டு பயணமா ஷோ பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படம் ரொம்ப கான்ட்ராஸ்டியா இல்லாம ஒரு டார்க் ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஓம் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த படத்தோட எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சில கட்டத்துல ஃபாஸ்ட் கட்டா போனுச்சு, சில கட்டில வந்து நேர்த்தியாகவும் போனுச்சு. ஸோ பிரசன்னா அவர்கள் நல்லா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அப்புறம் ஜாக்கி அவர்களோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஒரு சென்னை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் பட்டுச்சு. அண்ட் இப்போ நம்ம பெரியபாய் அவர்களுக்கு வருவோம். ஸோ பெரியபாய் அவர்களை எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. என்ன ஐயா அவர் அவர் தானா அவ்வளோ தானே போச்சான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆப்பில் உசுரேங்கிற வார்த்தை யோசிச்சு பாருங்க. உசுரேங்கிற வார்த்தை வச்சு ஒரு படத்துக்கு ஹைப் ஏற்ற முடியுமா? பெரியபாய் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அடங்காத அசுரனுங்கிறவர் தன அதை வச்சு ஒரு பீஜியம் ப்ளே பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த படத்தில் பாடல்களை தாண்டி பீஜியம் வந்துட்டு அருமையாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே பிஜிஎம் தான் சொல்லுவோம் கூட சொல்லலாம். என் தனுஷ் அவர்கள் தாண்டி இந்த படத்தை மெயின் ஹீரோ பிஜிஎம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சாங் பேசும்போது ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த படம் பாட்டாக கேட்குறப்போ ஓகேவே ரிச், ஆனால் படமாக பார்க்குறப்போ ரொம்ப அருமையாச்சு. எஸ்பெஷலி இந்த வாட்டர் பேக்கெட், ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கல, ஆனால் படமாக பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்கே சொல்கிறப்போ இட் இஸ் ஸோ குட். அண்ட் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் ஹியூமர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஐ மீன் ஹியூமர் அவர் பண்ணல, ஹியூமர் பண்ணுறது யாருன்னா துஷாரா அப்புறம் சந்தீப் கிஷன் அவர்கள். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அவர் வரலட்சுமி கொஞ்சம் சீனுக்காக வந்தாலும் அவன் இந்த படத்தில் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் சீன் வந்துட்டு போனாலும் அவங்களும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காமெடி வழியாக ரொம்ப ஒரு அழகியான ஒரு ஸ்கோப்பு கொடுத்துருந்தாரு. இட்ஸ் குட். ஐ மீன் லைக் எல்லாமே கலந்துக்கிட்டு கலவையாக இருந்ததுனால ஒரு ஹோல்சம் ஃபீல் கொடுத்த மாரி இருந்துச்சு. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்கே வந்து போட சொல்லு. என்னடா இவ்வளோ ஸ்லாகிச்சு பேசுகிறான்னு, படம் அவ்வளோ நல்லா இருக்கா கேட்டால் படம் நல்லா இருக்குதா, அட் த சேம் டைம் இந்த படத்தில் குறைகள் இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக குறைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ முதல் குறையை பார்க்க போனால் இந்த படத்தோட ஏ சர்டிஃபிகேட் தான் ரொம்ப சண்டை இல்லாமல் இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தோடு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சண்டை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ட்ராமா இருந்த மாரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சண்டை. அமே லைக் வந்துட்டு சண்டை எல்லாமே ரொம்ப அப்ட்ராப்டாக கட் ஆன மாரி இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் வந்துட்டு மாசம் பூர்வார பார்த்தா அப்போ தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் மேலே கொஞ்சம் சீனு அப்புறம் மேலே சண்டை சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கதைக்கையை தாண்டி. ஸோ அந்த படத்தில் துரோகம்ங்கிற மை கரு வச்சு தான் அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபே மூவ் ஆகும். ஸோ அந்த துரோகம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அந்த படத்துக்கு நீங்கள் ஒரு ட்ராமா நல்லா கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் இல்லையோ. அவர் செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போடுச்சு, ஆனால் ட்ராமா குறவே ஆக்ஷன் ஜாஸ்தியாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன் குறவே ட்ராமா ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ஷிஃப்ட் வந்துட்டு மாறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அந்த டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக படமும் முடிஞ்சிருச்சு. எஸ் டக்கு டக்குன்னு போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியல, கனெக்ட் ஆக முடியல. இமோஷனலாக சில சீன்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா அந்த படத்தில் ஏதோ பயங்கரமாக ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில இமோஷனல் காட்சி நம்மளுக்கு அவ்வளோ ஒட்டாத மாரி தோணுச்சு. ஆனால் அந்த ஒட்டாத காட்சிகள் கொஞ்சம் நம்ம பெரியப்பா ஏர மாணவர்கள் போட்டு மக்க பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு மியூசிக் எடுத்துக்கிட்டீங்க அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப சுமாராக போனச்சு. ஆனால் நம்ம சவுண்டு சுந்தரி அவர்களுக்கு வந்து செகண்டாக தான் நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே நோ மைண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேரக்டர் மேலே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் நல்ல போலீஸா கெட்ட போலீஸா? ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப சப்டனாக அடிச்சதுனால அவர் கேரக்டர் எனக்கு மைண்டுக்கு எடுப்பாகவும் போனுச்சோ. ஏன்னா அவர் இங்கிலீஷ் பேசி தசு புசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அது இந்த கதைக்கு அவ்வளோ செட் ஆகலை. அண்ட் இது சொன்னால் யாரும் பொழப்பாங்க. ஹெச்எஸ்வரி அவர்கள் நல்ல நடிகர் தான் தெரியும். ஆனால் அந்த படத்தில் அவர் ரொம்ப ஸ்டேட்டப் பண்ணிட்டாங்களோ, ஐ மீன் அவர் எப்போ நடிப்பாரோ திருப்பி அதே நடிக்க வச்சுருக்காங்களோ, ஒரு புதுமை இல்லாத மாரி இருந்துச்சு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் அவர் நடிப்பை பற்றி நம்மளும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா நடிச்சிருந்தாரு கூட சொல்லலாம். என்ன அவர் அதே நடிக்கிறாரோ, கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குதோ அப்படி சின்ன தாட் வரவும் செய்யுது. ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த அடங்காத அசுரன் பாட்டு வந்துட்டு ஒரு நடுவில் இவ்வளோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் படம் முடியிறப்போ வர்றதுனால எப்படா பாட்டு வரும், எப்படா தலைவனை நம்ம பார்க்க முடியுங்கிற ஒரு ஃபீலை ரொம்ப நேரம் கொடுக்க வச்சதுனால, ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாறியாக போனதுனால அந்த பாட்டு வந்துட்டு டக்குன்னு போயிடுச்சு. அண்ட் இது ஒரு கருத்தை நான் முன்னே எடுத்து வைக்கணும் ஆசைப்பட்றேன். ஏன் ஒரு ட்ராஜடி வச்சு தான் ஒருத்தங்க பழி வாங்கணுமா? ஏன்னா அந்த ரேப் செக்ஷுவல் அப்யூஸ் வச்சு தான் ஒரு கதையை நகர்த்தணுமாங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிள் நிறைய கதையில் போகிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் செட் ஆகலையோ. ஐ மீன் எனக்கு செட் ஆகலை, பட் உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இவ்வாறு என்னோட நெகட்டிவ்ஸ். ஸோ ஆக மொத்தம் படம் நல்லா இருக்கான்னு நல்லாலே கேட்டால் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு. என்ன ஒன்று உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் ரொம்ப சலிப்பு தட்டுன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஏன்னா அந்த படத்தோட ஓட்டம் ரொம்ப பொறுமையாக அழகாக மெதுவாக தான் போகும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் படம் நல்லா இருக்கு. சில குறைகள் தாண்டி தனுஷ் அவர்கள் அந்த படம் நல்லா இயக்கியிருக்காரு, நல்லா நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த படத்தோட ஆக்சுவல் அந்த படத்தை பெர்ஃபார்மன்ஸஸ்க்காகவே நீங்கள் படம் பார்க்கலாம். இதை ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு மற்ற ஆக்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ ராயன் அவர்கள் ஒரு மெமரபிளான படம், ஒரு மெமரபிளான 15th படம் இப்போ தனுஷ் அவர்கள். ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன் டு யூ மிஸ்டர் தனுஷ் அவர்கள். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இந்த பட வெற்றி அடியே இங்கே வேற கத்துக்கு டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். ஸோ இதோட விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு கசமுச காதலன். சி யூ இன் அதர் வீடியோ. டேக் கேர், பை பை. ஸ்வாகத்த, நமஸ்கார். ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா?